ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடித்த வெள்ளி விழா திரைப்படங்கள் மெகா ஹிட் சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென்னன் தெளிவாக அர்ஜுன் அவர்கள் பொறுத்தவரை 80 காலகட்டத்திலே வந்து தமிழ் மட்டும் இல்லாமல் கன்னடா மற்றும் தெலுங்குலையும் வந்து ஹீரோவை வந்து அறிமுகமானவங்க. ஸோ மூன்று மொழியிலும் வந்து வெள்ளி விழா சூப்பர் டூப்பர் மெகா ஹிட் திரைப்படங்கள்லாம் பார்த்தலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானோ அவர்கள் தயாரித்த முதல் திரைப்படம். யார் அர்ஜுன் அவர்கள்? இந்த திரைப்படத்தில் ஹீரோவை நடிச்சுப்பாங்க. 1985 திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு, செப்டம்பர் 20. இந்த திரைப்படத்தில் அர்ஜுன், நளினி, ஜெய்சங்கர், நிழல்கள் ரவி அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. நம்ம சிறப்பு தோட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சாமி கும்பிடுற போல ஒரு சின்ன காட்சி வந்து நடிச்சிருப்பாரு இந்த படத்து விளம்பர ப்ரொமோஷனுக்காக. இந்த படத்தை சக்தி கண்ணன் இயக்கியிருப்பாரு. இந்த படத்துக்கு பிறகு யார் கண்ணன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பேரு. அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் ஒரு வேற லெவல் ஹிட். அதே போல இசையமைப்பாளர் வி எஸ் நரசிம்மன் இந்த திரைப்படத்துக்கு. ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தோன்னா மிகச்சிறந்த ஒரு பேய் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இப்பெல்லாம் அந்த 2K இருக்கிறவங்களாம் அரண்மனை சீரீஸ் காஞ்சனா சீரீஸ் தான் பார்த்து பார்த்து சலிச்சு போயிருக்கும். ஜஸ்ட் டைம் இருந்தா அந்த யார் திரைப்படத்தை யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். 180 ஓடி இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். அண்ட் அடுத்தபடி இரண்டாவது பார்க்க போற திரைப்படம் என்ன அப்படின்னு மா பேலு கோபால்டு. இந்த திரைப்படம் நம்ம அர்ஜுன் அவர்கள் நடித்த முதல் தெலுங்கு திரைப்படம். இந்த முதல் தெலுங்கு திரைப்படமே ஒரு வருஷத்துக்கு மேல அந்த தெலுங்கு சினிமாவில் வேற லெவல்ல ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை வந்து அடிச்சிருக்கு. ஏப்ரல் 9, 1985 இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. கோடி ராமகிருஷ்ணா அந்த திரைப்படத்தை வந்து இயக்கிருப்பாரு. மிகப்பெரிய ஒரு பிரபல இயக்குனர் அவரு, இப்ப அவர் இல்ல. ஸோ இந்த திரைப்படத்தில் அர்ஜுன், பூர்ணிமா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. மகா தேவன் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். இந்த முதல் திரைப்படமே ஓஹோன்னு ஒரு வருஷத்துக்கு மேல ஓடி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். அர்ஜுன் அவர்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் தெலுங்கு சினிமாலையும் வந்து நல்லாவே கிடைச்சிருச்சு 80s காலகட்டத்தில். இந்த திரைப்படத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு பிறகு இயக்குனர் கோடி ராமகிருஷ்ணா மற்றும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் 4 திரைப்படங்கள் வந்து பணியாற்றினாங்க. அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டா வந்து அமைஞ்சு நல்ல வசூலை வந்து பெற்றுச்சு. மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா மூவியா வந்து அமைஞ்சது. ஐ மீன் பொன் விழா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு வருஷம் ஒரு திரைப்படம் திரையரங்கில் ஒன்னா பொன் விழா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தமிழ்ல எப்படி நம்ம கார்த்தி அவர்களுக்கு பருத்தி விழா திரைப்படம் முதல் திரைப்படமே வந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஓடிச்சோ அதே மாதிரி தான் தெலுங்குல அர்ஜுன் அவர்களுக்கு இந்த மாப்பேலு கோபால்டோ. அண்ட் அடுத்தபடியாக மூன்றாவது பார்க்க போற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அவரோட சங்கர் குரு திரைப்படம். மார்ச் 19, 1987 மாதம் ரிலீஸ் ஆச்சு. எல் ராஜா திரைப்படத்தை வந்து இயக்கியிருப்பாங்க. இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்கள். தமிழ்ல தெலுங்குல வந்து சக்கரவர்த்தின்றவங்க வந்து இசைமிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த திரைப்படம் தமிழ் மற்றும் தெலுங்குல மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். அர்ஜுன் அவர்களுடன் இணைந்து சரத்பாபு, சீதா, பேபி ஷாலினி, செந்தில், செந்தமரை அப்படின்னு பல நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருப்பாங்க. மனோரமா இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனங்கள் பெற்று மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மெகா ஹிட் மூவியா வந்து அமைச்சது. அதிகப்படியாக 150 வரைக்கும் திரையரங்கில் சக்சஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கு இந்த சங்கர் குரு திரைப்படம். ஸோ போலீஸ் ஆஃபீஸ்லாம் வந்து வேற லெவலில் வந்து நடிச்சிருப்பாரு. காக்கி சட்டை போட்ட மச்சா சாங்கெல்லாம் பட்டி தொட்டி சிட்டியெல்லாம் பாட்டே கிளப்பிச்சு நிறைய பேர் கமலோட சாங் நினச்சிட்டு இருக்கீங்க, கிடையாது. அண்ட் அடுத்தபடியாக நான்காவது பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் மேலானை. ஏப்ரல் 13, 1988 மாதம் ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படத்தை சங்கர் குரு டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் ராஜா இயக்கியிருந்தாங்க. சந்திரபோஸ் அவர்கள் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தான் திரைப்படத்துக்கு தயாரிப்பு. அர்ஜுன், ரகுவரன், சரோஜா தேவி அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனம் பெற்று ஒரு சர்ப்ரைஸான ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படி கண்டிப்பாக சொல்லலாம். 125 நாட்களுக்கு மேலே திரையரங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடிச்சு. அர்ஜுன் அவர்களுக்கு நல்ல ஒரு திரைப்படம் அப்படி சொல்லலாம். அண்ட் அடுத்தபடியாக ஐந்தாவது பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிச்ச புள்ள. இந்த படத்தை பூந்தோட்ட காவல்காரன் இயக்குனர் செந்தில்நாதன் அவர்கள் திரைப்படத்தை இயக்கியிருந்தாங்க. இளையராஜா அவர்கள் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். 1989 மாதம் ரிலீஸ் ஆச்சு. அர்ஜுன், சீதா, மனோரமா அப்படின்னு பல பேர் நடிச்சு இந்த திரைப்படமும் ஒரு கமர்ஷியலாக ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. அதிகப்படியே 100 நாட்களுக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடி இருக்கு படிச்ச புள்ள திரைப்படமும். நிறைய பேருக்கு இப்படி ஒரு தலைப்பில் அர்ஜுன் அவர்களுக்கு இந்த திரைப்படம்லாம் இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. இந்த படம் யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கும். அந்த டைம்ல சூப்பராக வந்து திரையரங்கில் நல்லாவே ஓடிச்சு படிச்ச போல. அண்ட் அடுத்தபடியாக ஆறாவதாக பார்க்க போற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அவரோட மனைவி ஒரு மாணிக்கம். மார்ச் 17, 1990 ரிலீஸ் ஆச்சு. சோலைராஜன் திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க. சங்கர் கணேஷ் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். அர்ஜுன், முகேஷ், ராதா உட்பட பல பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் ஒரு ஹாரர் சூப்பர் மூவி அப்படின்னு சொல்லலாம், பாம்பு திரைப்படம். இந்த படத்தை கொஞ்சம் தழுவிதான் சந்திரமுகி திரைப்படமே வந்து எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு கதை ரெண்டுமே வந்து சிமிலரா சேமா தான் இருக்கும். இந்த திரைப்படம் 100 நாட்களுக்கு மேலே ஓடி ஒரு கமர்ஷியலாக ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. இந்த படத்தில் அர்ஜுன் அவர்களுக்கு ஜோடி கிடையாது. அடுத்ததாக ஏழாவது பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவகன். சேவகன் திரைப்படத்தை அர்ஜுன் அவர்களே இயக்கி ஹீரோவை நடித்து தயாரித்த திரைப்படம். முதல் முறையாக இயக்கி தயாரித்த திரைப்படம் அப்படி கண்டிப்பாக சொல்லலாம். June 5, 1992 ரிலீஸ் ஆச்சு. கதமணி திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். கீரவாணி கண்டிப்பாக அது தெரியும், பாகுபலி RRR திரைப்படத்தை இசையமைப்பாளர் தான். 90s ஒரு ப்ராப்ளம் தமிழ்லேயே. ஸோ இந்த திரைப்படத்தில் அர்ஜுன், குஷ்பு, கேப்டன் ராஜு, நாசர் அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. மக்களிடையே நல்ல விமர்சனங்கள் பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் சேவகன் திரைப்படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். அதிகப்படியாக 125 வரைக்கும் திரையரங்கில் கடந்திருக்கும். நல்ல ஒரு கம்பேக் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அர்ஜுன் அவர்களுக்கு பல படங்கள் தொடர்ந்து ஃப்ளாப் ஆனதால் இவரே இயக்கி ஹீரோவாக நடித்து இந்த திரைப்படம் வந்து ஹிட் கொடுத்தால கம்பேக்காக வந்து டாப் ஸ்டார் ஆகிட்டார். அண்ட் அடுத்தபடியே எட்டாவது பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்டில்மேன். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர் கூட முதல் திரைப்படம். ஏஆர் ரகுமான் அவர்கள் திரைப்படத்துக்கு இசை. July 30, 1993 ரிலீஸ் ஆச்சு. அர்ஜுன், மதுபாலா, சரண்ராஜ், மனோரமா, கவுண்டமணி, செந்தில், எம்என் நம்பியார், வினித் அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் மிகவும் நல்ல விமர்சனங்கள் பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டாக வந்து அமைச்சது.
அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படின்னு சொன்னால் அந்த 1993 தமிழ் திரைப்படம் நம்பர் ஒன் ஜென்டில்மேன் தான். அதேமாரி அதிக பொருட்செலவில் உருவான திரைப்படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். கேடி குஞ்சுமன் அவர்கள் திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருந்தாரு மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில். அதேமாரி நல்லாவே வந்து லாபத்தை வந்து பார்த்தார் அப்படின்னு சொல்லலாம். அதிக விருதுகளையும் வந்து இந்த திரைப்படம் வந்து வாங்கிச்சு. 175 நாட்களுக்கு மேலே இந்த திரைப்படம் வந்து திரையரங்கில் ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரி எடுக்கும் கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு வெள்ளி விழா மூவியாக வந்து அமைச்சது. தமிழ் மட்டும் இல்லாமல் கேரளா சைட்லேயும் வந்து இந்த திரைப்படம் வந்து 150 நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கு. ஸோ அதேமாரி தெலுங்கு சைட்லேயும் 125 நாட்களுக்கு மேலே இந்த திரைப்படம் வந்து ஓடி இருக்கு. அனைத்து மொழிகளையும் எங்கெங்கெல்லாம் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்களோ தமிழ் மட்டுமின்றி எல்லாத்துலேயுமே அந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக வந்து அமைஞ்சது. ஜென்டில்மேன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை ஏற்படுத்த திரைப்படமாக அர்ஜுன் அவர்களுக்கு இந்த ஜென்டில்மேன் திரைப்படம் வந்து அமைஞ்சது. அடுத்ததாக 9வது பார்க்க போகிற திரைப்படம் கோகுலம். June 9, 1993 ரிலீஸ் ஆச்சு. விக்ரமன் திரைப்படத்தை இயக்கியிருந்தாங்க. சிற்பி என் திரைப்படத்தை இசைப்பாளர் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி ஜாவத்ரி தயாரிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் நட்புக்காக அர்ஜுன் அவர்கள் ஃபிளாஷ்பேக்கில் நடிச்சிருப்பார். மற்றும் ஜெயராம், பானுப்பிரியா, வடிவேலு, ஜெய்சங்கர் அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. மக்கள் மத்தியில் அந்த கோகுலம் திரைப்படமும் மிகவும் நல்ல விமர்சனம் பெற்று ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது. அதிகப்படியாக 125 நாள் வரைக்கும் திரையரங்கில் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அமைச்சு. வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது கோகுலம். அடுத்த 10வது சாது. சாது திரைப்படம் July 22, 1994 ரிலீஸ் ஆச்சு. பி வாசு அவர்கள் திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க. இளையராஜன் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ரவீனா டண்டன், ஜெயபாரதி, கவுண்டமணி, விஜயகுமார், ராதாரவி அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல விமர்சனங்களை பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. இந்த திரைப்படம் அதிகப்படியாக வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. இதுவும் ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு வசூல் ரீதியாக ஒரு அருமையான திரைப்படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு மூவி, மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பேசப்பட்டுச்சு. அந்த 1994 ஜெயிங் இந்த மாரி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகினாலும் இந்த திரைப்படம் ஒரு நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது. அர்ஜுன் அவர்கள் ஃபிலிம் கேரியரில் இந்த சாது திரைப்படம் நல்ல வசூல் ரீதியாக வந்து அமைஞ்சு 125 நாட்களுக்கு மேலே திரையரங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடின திரைப்படம் தான். அடிக்கடி ஜெயா டிவியில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்தபடியாக 11வது பார்க்க போகிற திரைப்படம் ஜெயின். May 20, 1994 இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களே இந்த திரைப்படத்தை இயக்கி ஹீரோவாக நடித்த திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்துக்கு வித்யாசாகர் அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். அர்ஜுன், ரஞ்சிதா, அதேமாரி கவுண்டமணி, செந்தில் அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில். இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனம் பெற்று மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைஞ்சது. அதிகப்படியாக 150 நாட்கள் மேலே ஓடி இருக்கும். ஒரு சில இடங்களில் அப்படி இப்படி ஓடி ஒரு வெள்ளி மூவியாக கூட இந்த திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஜெய்கின் திரைப்படத்தை நாட்டுப்பற்று, ஒரு தேசப்பற்று அப்படின்னு சொல்லப்படுற கான்செப்டை எடுத்து அருமையாக வந்து இயக்கியிருப்பார் நம்ம அர்ஜுன் அவர்கள். திரைக்கதையெல்லாம் வந்து சும்மா சுவாரஸ்யமாக இருக்கும், விறுவிறுப்பாக இருக்கும். அந்த காட்டு பகுதியில் போகிற அந்த சீன்ஸ்லாம் வந்து மிக சிறப்பாக வந்து இருக்கும். ஒரு பக்கம் அர்ஜுன் அவர்களோட ஆக்ஷன்னா, இன்னொரு பக்கம் கவுண்டமணி மற்றும் செந்தில் அவர்களோட காமெடியெல்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். கோட்டைசாமி அப்படின்ற காவல் அதிகாரியை வந்து நடிச்சிருப்பார் கவுண்டமணி. புலிக்குட்டி, பூனைக்குட்டி அப்படின்ற கதாபாத்திரங்களை வந்து கனவுல வந்து ஒருவர் செந்தில் அவர்கள். ஜென்டில்மேன் படத்துக்கு பிறகு ஜெயின் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைச்சு. வசூல் சாதனை படுத்த திரைப்படமாக அந்த 1994 வந்து அமைஞ்சது அர்ஜுன் அவர்களுக்கு. அண்ட் அடுத்தபடியாக 12வது பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கர்ணா. 1995 தமிழ் புத்தாண்டி முன்னிட்டு April 14 ரிலீஸ் ஆச்சு. செல்வா அவர்கள் திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க. பட் கதை திரைக்கதைனா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள், வித்யாசாகர் அவர்கள் திரைப்படத்துக்கு இசை. மலரே மௌன மலம் வேற லெவல், பட்டி தொட்டி சிட்டியெல்லாம் செம்ம ஹிட் அந்த பாடல். இந்த படத்தில் இரட்டை வேடத்தில் அர்ஜுன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. மற்றும் ரஞ்சிதா, வினிதா, கவுண்டமணி, செந்தில், ரவிச்சந்திரன், சுஜாதா அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில். மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனம் பெற்று ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது கர்ணா திரைப்படம். இந்த திரைப்படம் மேக்ஸிமம் 150 நாள் வரைக்கும் திரையரங்கில் வந்து கலந்துருக்கும். பட் வெள்ளி விழா மூவியா அப்படின்னு தெரியல, பட் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் வசூல் ரீதியாக. ஸோ தி ஜென்டில்மேன், ஜெய்கின், அதன் பிறகு கர்ணா திரைப்படம் வேற லெவல், ஒரு கமர்ஷியலான ஒரு ஹிட் மூவியாக வந்து அர்ஜுன் அவர்களுக்கு நல்ல வசூலை ஏற்படுத்த திரைப்படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். காமெடி, ஆக்ஷன், சென்டிமெண்ட், லவ் அப்படின்னு எல்லாத்துலேயுமே வந்து திரைப்படம் வந்து 100% வேற லெவல் ஹிட். அண்ட் அடுத்தபடியாக 13வது பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் குருதி புனல். 1995 தீபாவளியை முன்னிட்டு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. பிசி ஸ்ரீராம் அவர்கள் ஒளிப்பதிவாளர் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருந்தாங்க. இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக நாயகன் கமலஹாசன் மற்றும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இரண்டு பேருமே வந்து இணையாக நடிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லி ப்ரொமோட் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா கமல் மட்டுமே முழுக்க முழுக்க ஒரு ஹீரோ அப்படிலாம் சொல்லலாம். நடுவில் அர்ஜுன் அவர்கள் வந்து போட்டு தள்ளுறாரு நாசர் அவர்கள். இந்த படத்தில் கமல், அர்ஜுன், நாசர், கௌதமி, கீதா அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் விமர்சனங்கள் அப்படின்னு ஒரு சில இடங்களில் நல்ல விமர்சனங்கள், ஒரு சில இடங்களில் கலவையான விமர்சனங்கள் கூட வந்துச்சு. கொஞ்சம் லேக் சீன்ஸ்லாம் வந்து நிறையாவே இருக்குது. பட் இருந்தாலும் கமர்ஷியலாக பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். 100-125 நாள் வரைக்கும் அதிகப்படியாக திரையரங்களை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடிருக்கு குருதி புனல் திரைப்படம். ஜென்டில்மேன் ஜெய்கின் கர்ணான ஹிட் கொடுத்ததுக்கு பிறகு ஏன் இந்த மாதிரி டம்மி கதாபாத்திரம் நடித்தாங்க அப்படின்லாம் அர்ஜுன் அவர்கள் ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அண்ட் அடுத்தபடியாக 14வது பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்களோட முதல்வன் திரைப்படம். 1999 தீபாவளியை முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். ஜென்டில்மேன் படத்தின் மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு பிறகு அர்ஜுன் அவர்கள் சங்கர் அவர்களுடன் இரண்டாவது முறையாக கைகோத்த திரைப்படம் தான் இந்த முதல்வன் திரைப்படம். பல ஹீரோக்கள் திரைப்படத்தை நடிக்க மறுத்தாலும் அர்ஜுன் அவர்கள் தைரியமாக இந்த அரசியல் கதையில் நடித்து மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டாக
மனிஷா வந்து கொடுத்தாரு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தில் அர்ஜுன் அவர்களுடன் இணைந்து மனிஷா கொய்ராலா, அதுமாரி நம்ம வைகை புயல் வடிவேலு, ரகுவரன், மணிவண்ணன், லைலா அப்படியே சொல்லிட்டே போகலாம், விஜயகுமார் அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ மிக ஒரு பெரிய ஒரு பொருட்செலவில் உருவாகி மிகப்பெரிய ஒரு வசூலை ஏற்படுத்தி இண்டஸ்ட்ரியல் ஹிட்டாக வந்து அமைச்சது இந்த முதல்வன் திரைப்படம். ஸோ ஜென்டில்மேன் முதல்வன்லாம் அர்ஜுன் அவர்கள் திரை வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மெகா ஹிட் மூவி அப்படின்னு சொல்லலாம். வசூல் ரீதியாக அதுக்கெல்லாம் வந்து சங்கர் அவர்கள் தான் வந்து சரியான ஆளை அர்ஜுன் அவர்களை பயன்படுத்துது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதே போல் இந்த முதல்வன் திரைப்படம் வந்து 100 நாள் அதிக திரையரங்கில் வேற லெவலில் ஹிட் ஆச்சு, அதிகப்படியாக 150 நாள் வரைக்கும் ஓடி இருக்கு. ஒரு வெள்ளில மூவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா பட் டவுட் தான், பட் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் தான் முதல்வன் திரைப்படம், மக்கள் எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம். அண்ட் அடுத்தபடியாக 15வது பக்கம் போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அவர்களோட வானவில். இந்த திரைப்படம் 2000 தீபாவளி முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு. மனோஜ்குமார் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கி தயாரிச்சிருந்தாங்க. தேனி சேத்தன்றல் தேவா அவர்கள் திரைப்படத்துக்கு இசை. இந்த படத்தில் அர்ஜுன் அவர்களுடன் இணைந்து அபிராமி, பிரகாஷ் ராஜ், மணிவண்ணன் அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனங்கள் பெற்று பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைச்சது. அதிகப்படியாக இந்த திரைப்படம் வந்து 100 நாட்கள் மேலே ஓடி இருக்கு. பட் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் மனோஜ்குமார் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல இந்த திரைப்படம் 175 நாள் ஓடி ஒரு வெள்ளியுள்ள மூவி அப்படின்னு அபிஷியலாக வந்து சொல்லியிருந்தாங்க. அதே போல் நல்ல லாபம் வந்து கொடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த திரைப்படம் இந்த படம்லாம் சொல்றீங்க ரிதம் படத்தை சொல்லி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிதம் திரைப்படம் பார்க்க அருமையாக இருக்கும், பாடலாம் சூப்பராக இருக்கும், பட் படம் பெருசாக வந்து போகல, ஒரு கமர்ஷியல் ஹிட்னு வேணால் சொல்லலாம், இல்லை ஒரு அபோவ் ஆவரேஜ் கூட சொல்லலாம். வானவில் அளவுக்கு கூட ரிதம் திரைப்படம் போல, அதுதான் ஊரறிஞ்ச உண்மை, 100% உண்மை. ஸோ நிறைய பேர் வந்து வருத்தப்படுவீங்க வானவில் திரைப்படம் வந்து பெருசாக போகல அப்படின்னு நினைப்பீங்க, பட் அப்படி கிடையாது. வானவில் திரைப்படம் தான் 2000 ரிதத்தை விட கம்பேர் பண்ணும்போது சூப்பராக போய் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது. அண்ட் அடுத்தபடியாக 16வது பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமான் ஜங்ஷன் திரைப்படம். December 21, 2001 ரிலீஸ் ஆச்சு. தெலுங்கில் எம் ராஜா, அதாவது ஜெயம் ரவி அண்ணன். ஸோ நிறைய பேர் ஜெயம் தான் முதல் படம் நினச்சிப்பீங்க, ஆனால் இந்த அனுமான் ஜங்ஷன் திரைப்படம் தான் அவரோட முதல் திரைப்படம் தெலுங்கில். இந்த அனுமான் ஜங்ஷன் திரைப்படம் சிங்கக்கோட்டை அப்படின்ற பேரில் 2011 டப்பாகி தமிழில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இது ஒரு டப்பு திரைப்படம், அதை விட்டுருங்க. பட் தென்காசி பட்டணம் அப்படின்னு மலையாளத்தில் பிளாக் பஸ்டர் ஹிட், அதே தமிழில் வந்து சரத்குமார் நெப்போலியன் நடிச்சிருப்பாங்க, 2002 ரிலீஸ் ஆச்சு. பட் அதுக்கு முன்னாடியே தெலுங்கில் அதே கதையில் அர்ஜுன், அதேமாதிரி நம்ம ஜகபதி பாபு, ஸ்னேகா, வேணு அப்படின்னு பல பேர் நடிச்சு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைச்சு தெலுங்கில் இந்த அனுமான் ஜங்ஷன் திரைப்படம். 175 நாட்களுக்கு மேலே இந்த திரைப்படம் வந்து திரையரங்கில் தெலுங்கில் ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் வெள்ளி விழா மூவியாக வந்து அமைஞ்சது அர்ஜுன் அவர்களுக்கு தெலுங்கில் இந்த அனுமான் ஜங்ஷன் திரைப்படம். 80s 90s மட்டும் இல்லாமல் 2Kலையும் தெலுங்கில் வந்து நல்ல மார்க்கெட் இருந்துச்சு நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுக்கு. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த அனுமான் ஜங்ஷன் திரைப்படத்தோட வெற்றி தான். ஸோ வெற்றி மட்டும் இல்லாமல் வசூலி வந்து நல்லாவே வந்து வசூல் ரீதியாக வாரி குவிச்ச திரைப்படமாகவும் வந்து இந்த திரைப்படம் வந்து அமைஞ்சது. அதே போல் இந்த அனுமான் ஜங்ஷன் திரைப்படத்தில் எம் ராஜா அவர்களுடன் நம்ம நடிகர் ஜெயம் ரவி அவர்களும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஒரு அப்ரண்டிஸ் மாரி வந்து பணியாற்றினார். அது வந்து அவரே வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் வெள்ளிவிழா மூவி. அண்ட் அடுத்தபடியாக 17வது பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மஞ்சு ஆனந்தா. இந்த திரைப்படம் வந்து கன்னடா மற்றும் தெலுங்கில் வந்து ரிலீஸ் ஆச்சு 22, 2001. ராகவேந்திரா ராவோ திரைப்படத்தை இயக்கியிருந்தாங்க. ஹம்ச லேகான் திரைப்படத்துக்கு இசமிப்பாளர். தமிழின் திரைப்படம் வந்து டப் ஆச்சு அது 2001 காலகட்டத்தில். இந்த படத்தில் சிரஞ்சீவி, அர்ஜுன், மீனா, சௌந்தர்யா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனம் பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். இது ஒரு தெய்வீகமான திரைப்படம். 150 நாட்கள் மேலே திரையரங்கில் ஓடி அர்ஜுன் அவர்கள் கரியரில் இந்த திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைஞ்சது. சிரஞ்சீவி அவர்களுடன் இணைந்து நடித்த இந்த ஸ்ரீ மஞ்சு ஆனந்தா. அண்ட் அடுத்தபடியாக 18வது பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழுமலை. ஏழுமலை திரைப்படம் June 21, 2002 ரிலீஸ் ஆச்சு. அர்ஜுன் அவர்கள் திரைப்படத்தை இயக்கி ஹீரோவாக நடித்த திரைப்படம். ஏற்கனவே 2001 தெலுங்கில் பாலகிருஷ்ணா அவர்கள் நடித்த நரசிம்ம நாயுடு அப்படின்ற மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படத்தோட அஃபிஷியல் ரைட்ஸை வாங்கி தமிழில் இவரே வந்து டைரக்ட் பண்ணி ஹீரோவாக நடித்த திரைப்படம் தான் அந்த ஏழுமலை. மணி சர்மா அவர்கள் திரைப்படத்துக்கு இசமிப்பாளர். அர்ஜுன் அவர்களுடன் இணைந்து இந்த திரைப்படத்தில் சிம்ரன், கஜாலா, சார்லி அப்படின்னு பல பேர் நடித்திருப்பாங்க. விஜயகுமார் உட்பட மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனமும் வந்து பெற்றிருக்கு, அதேமாதிரி கலவையான விமர்சனம் வந்து வந்துச்சு. பட் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் நல்லாவே வந்து வசூலை ஏற்படுத்தி இந்த திரைப்படம் வந்து 150 நாள் வரைக்கும் அதிகப்படியாக திரையரங்கில் ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை பெற்று பிளாக் பஸ்டர் ஹிட் அந்த 2002 இடத்துல. ஸோ பல படங்கள் ஹிட் ஆனாலும் ஏழுமலை திரைப்படமும் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஹிட் மூவி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் அடுத்தபடியாக 19வது பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 தீபாவளியை முன்னிட்டு வெளியான திரைப்படம் தான் ஒற்றன். ஒற்றன் திரைப்படம் சங்கர் அவர்களுடன் ஒரு உதவி இயக்குநராக இருந்த இளங்கண்ணன் அப்படின்றவங்க வந்து இயக்கியிருந்தாங்க. பிரவீன் மணியின் திரைப்படத்துக்கு இசமிப்பாளர். இந்த படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுடன் இணைந்து சிம்ரன், சரத்பாபு, மனோரமா அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. வைகை புயல் வடிவேல் அவர்கள் காமெடிலாம் வேற லெவலில் இருக்கும். ஸோ இந்த திரைப்படமும் மக்கள் மத்தியில் நல்ல விமர்சனங்கள் வந்து பெற்றிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது விஜயோட திருமலை, அஜித்தோட ஆஞ்சநேயா, விக்ரம் மற்றும் சூர்யா அவர்களோட பிதாமகன் திரைப்படத்துக்கு போட்டி போட்டு இந்த திரைப்படம் தீபாவளிக்கு மல்லு கட்டி விட்டு ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஹிட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒற்றன் திரைப்படத்தோட படக்குழு அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் வந்து மக்கள் மத்தியில் நல்லாவே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்து கிடச்சிது. ஸோ ஒரு ஹாரர் இன்வெஸ்டிகேஷன் ஒரு த்ரில்லர் மூவியாக வந்து அமைச்சது. வசூல் ரீதியாக தயாரிப்பு செலவை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு வசூல். அதேமாரி 100 நாட்களுக்கு மேலே தெரியாதவங்களே வந்து நல்லாவே வந்து கடந்த திரைப்படம் தான் இந்த ஒற்றன் திரைப்படம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு விழிப்புணர்வு
ஏற்படுத்த திரைப்படமா வந்து கண்டிப்பா வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து அர்ஜுன் அவர்களுக்கு அமைஞ்சது. ஒற்றனுக்கு ஏன் இந்த அளவுக்கு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னா, நிறைய பேர் இது ஒரு வெற்றி திரைப்படம் அப்படின்னு வந்து நினைக்க மாட்டீங்க. அதனால தான் அந்த அடுத்தபடியாக 20வது பார்க்க போற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனோட கிரி திரைப்படம் 2004 மாதம் அக்டோபர் 1வது ரிலீஸ் ஆச்சு. சுந்தர்சி அவர்கள் திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க. டி இமான் அவர்கள் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். குஷ்பு ப்ரொடக்ஷன், அதாவது நம்ம சுந்தர்சி குஷ்பு அவங்களோட முதல் தயாரிப்பு இந்த கிரி திரைப்படம். இந்த படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுடன் இணைந்து ரீமாசன், ரம்யா, வடிவேலு, தேவயானி, பிரகாஷ் ராஜ், ஸோ எஃப்சி விஜயன் அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. இரட்டை வேடத்தில் ஆனந்த்ராஜ் அவர்கள் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில். ஸோ இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் ரிலீஸ் ஆகும்போது நல்ல விமர்சனம் பெற்று பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைத்து 100 நாட்களுக்கு மேலே கிரி திரைப்படமும் திரையரங்கில் வந்து கடந்திருக்கு. நல்ல வசூல வந்து கொடுத்து அப்படின்னு சொல்லலாம் அவனி சினிமாக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு. கிரி திரைப்படத்தோட வெற்றிலாம் இந்த அளவுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். அண்ட் அடுத்தபடியாக 21வது பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு சகோதரர்கள். இது ஒரு டைரக்ட் தெலுங்கு மூவி, புட்டினிக்கி ராச்சில்லி இந்த திரைப்படத்தோட தலைப்பு. இது வந்து தமிழில் டப்பாகி அன்பு சகோதரர்கள் அப்படின்ற பேர்லேயும் வந்து வந்துச்சு. April 14, 2004 மூலம் திரைப்படம் வந்து தெலுங்கு ரிலீஸ் ஆச்சு. அதையும் தமிழில் டப்பாச்சு. இந்த திரைப்படத்தை கோடி ராமகிருஷ்ணா இயக்கியிருப்பாங்க. எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் இசையே. இது ஒரு அண்ணன் தங்கை பாசம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அருமையான ஒரு திரைப்படம், சென்டிமெண்ட்லாம் வந்து வேற லெவலில் தூக்கலாக இருக்கும். தமிழில் இந்த திரைப்படம் நல்ல ஒரு ஹிட், தெலுங்குல சூப்பர் டூப்பர் ஹிட் சொல்லலாம். கண்டிப்பாக பிளாக்பஸ்டர் கூட சொல்லலாம். 175 நாள் வரைக்கும் ஓடி இருக்கு. அண்ட் அடுத்தபடியாக 22வது பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் அவரோட வாத்தியார் திரைப்படம் November 11, 2006 மூலம் ரிலீஸ் ஆச்சு. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது 2006, பட் டிலே ஆயிடுச்சு. ஏ வெங்கடேஷ் அவர்கள் திரைப்படத்தை வந்து இயக்கியிருப்பாங்க. அர்ஜுன் அவர்கள் தான் திரைப்படத்துக்கு கதை எழுதினார். டி இமான் அவர்கள் திரைப்படத்துக்கு இசை. அர்ஜுன், மல்லிகா கபூர், வடிவேலு, பிரகாஷ் ராஜ் அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. மக்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்கள் மற்றும் நல்ல விமர்சனம் வந்து வாத்தியாருக்கு வந்துச்சு. அதேமாரி பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் நல்லாவே வந்து வசூல் பெற்று பிளாக் பஸ்டர் ஹிட்னு சொல்ல முடியாது, பட் கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். 100 நாட்கள் மேலே திரையரங்கில் வந்து நல்லாவே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடி இருக்கு இந்த வாத்தியார் திரைப்படம். அடுத்த 23வது பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசாத். 2012 மார்ச் 23வது ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை மனோஜ் என்றவங்க வந்து இயக்கியிருப்பாங்க. இளையராஜா திரைப்படத்துக்கு இசை. இது ஒரு டைரக்ட் கன்னட மூவி, பட் தமிழின் திரைப்படம் வந்து டப் ஆகி ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் அர்ஜுன், மாதுரி அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. அப்பா மகன் சென்டிமெண்ட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். சூப்பரான ஒரு திரைக்கதை. இந்த திரைப்படம் 100 நாட்களுக்கு மேலே திரையரங்கில் நல்லாவே ஓடி கன்னடத்தில் சொல்கிறேன். பாக்ஸ் ஆஃபீஸ் நல்ல வசூல் பெற்று மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைச்சது. சிறந்த நடிகர் அப்படின்ற ஒரு விருதியும் அர்ஜுன் அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க இந்த பிரசாந்த் திரைப்படம் மூலமாக, கர்நாடகா ஸ்டேட் பெஸ்ட் ஆக்டர் அவார்டை. ஸோ அர்ஜுன் அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிரடி கலந்த திரைப்படம் தான் மேக்ஸிமம் வந்து நடிப்பார். பட் திரைப்படத்தில் ஆக்ஷன் சண்டை காட்சியும் வந்து கிடையாது. அழகான ஒரு மெக்கானிக்கல் சங்கர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து நடிச்சிருப்பார். சுவாரஸ்யமான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்தபடியாக 24வது பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முன்னாடியே சொல்லிருக்கணும், மருதமலை. 2007 செப்டம்பர் 7வது ரிலீஸ் ஆச்சு. சூராஜ் அவர்கள் திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க. டி இமான் அவர்கள் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் அந்த திரைப்படத்தை தயாரிச்சிருந்தாங்க. ஆக்ஷன் கிங் அர்ஜுன், வைகை புயல், வடிவேலு, நீலா, லாலு, ரகுவரன், நாசர் அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. மக்கள் மத்தியில் இந்த திரைப்படம் ஒரு சர்ப்ரைஸான ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படி சொல்லலாம். 50 கோடிக்கு மேலே வசூலையும் வந்து வாரி கவிச்சுது. ஸோ இதெல்லாம் வந்து ஹிட் ஆகுமா அப்படின்னு நினச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து 2005 அப்புறமா அர்ஜுன் அவர்களுக்கு மார்க்கெட் டல் ஆயிடுச்சு. அந்த டைமில் அந்த மருதமலை திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை பெற்று அர்ஜுன் அவர்களுக்கு ஒரு லாஸ்ட்டான ஒரு சோலோ ஹீரோ வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைச்சது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். 50% அர்ஜுன் திரைப்படம் அப்படின்னா 50% வடிவேல் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வடிவேல் அவர்கள் காமெடி இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம் செத்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதே போல் இந்த திரைப்படத்தில் அர்ஜுன் கேரக்டருக்கு விஜய் தான் வந்து ஃபர்ஸ்ட் நடிக்கணும். இப்போ ரீசெண்டாக டேரக்டர் சூராஜ் அவர்கள் கூட இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார். பட் அவரால் கால் ஷீட் ப்ராப்ளத்தால் நடிக்க முடியல. பிறகு அர்ஜுன் அவர்கள் நடித்து இந்த திரைப்படம் வந்து வசூல் சாதனை பெற்று மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். விஜய் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அண்ட் அடுத்தபடியாக 25வது பார்க்க போகிற திரைப்படம் அபிமன்யு. எனது அபிமன்யு அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் ஆடியன்ஸ் தெரியாது, பட் ஜெய்ஹிந்த் 2 தெரியும். November 14, 2014 மூலம் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மற்றும் கன்னடா அப்படின்னு 3 லாங்குவேஜில் ஒரே நளினி தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. பட் இந்த திரைப்படம் தெலுங்கு மற்றும் தமிழில் வந்து படம் வந்து ஃபிளாப்பில் ஒரு ஆவரேஜ் கிடைக்கு தான். ஆனால் கன்னடத்தில் இந்த திரைப்படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். ஸோ சிறந்த திரைப்படம் அப்படின்ற விருதும் ஜெய்ஹிந்த் 2 அபிமன்யு திரைப்படத்தை வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து கன்னட மக்கள் இந்த திரைப்படத்தை ரசித்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து கொடுத்தாங்க. 100 நாட்கள் மேலே திரையரங்கிலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடி இருக்கு இந்த ஜெய்ஹிந்த் 2 திரைப்படம். சாரி அபிமன்யு திரைப்படம், ஏன்னா தலைப்பு அபிமன்யு. ஸோ இந்த திரைப்படம் எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட ஒரு திரைப்படம். ஜெய்ஹிந்த் அப்படின்னு தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பழைய அந்த 1994 ஜெய்ஹிந்த் போல இருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சி ஸோ வெகுவாக வந்து மக்களை வந்து கவர்ந்துச்சு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. பட் படம் ரிலீஸ் ஆகும் போது சரியாக வந்து போகலை தமிழில். ஸோ மொத்தமாக 25 திரைப்படங்கள் கிட்ட சொல்லியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை தவிர்த்து தமிழ் தவிர்த்து இன்னும் கன்னடா மற்றும் தெலுங்குலேயும் வந்து பல ஹிட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதாக கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நான் வேணால் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா வந்து லாங்குவேஜ் சரியாக தெரியல. ஸோ அர்ஜுன் அவர்கள் எந்த அளவுக்கு பிடிக்கும், அர்ஜுன் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.